காலை வணக்கங்கள் மக்களே. என்னடா விடிஞ்ச விடியாமல் எங்கடா கிளம்பிட்டீங்க அப்படின்னு பார்க்காதீங்க. பள்ளி போகிறோம். பள்ளியில் ஒரு முக்கியமான சம்பவம் இருக்குது. என்ன நாங்கள் போயிட்டு சொல்கிறோம். தச்சுக்குட்டி இப்போ தான் முடிச்சிருக்காங்க. கூகுள் கலப்பு கூட பார்த்தீங்கன்னா இப்போ கூட அழைச்சிருக்காங்க. நம்ம போயிட்டு கண்டிப்பாக நீங்கள் சம்பவம் இருக்குது பழனியில் என்னென்னு போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா என்னமோ காலையில் 4 மணிக்கெலாம் என்னை எழுப்பி விட்டு 5 மணிக்கெலாம் கிளம்பணும் கிளம்புங்க கிளம்புங்கன்ட்டு கடைசியில் 6 மணிக்கு தான் கிளம்புனாங்க. 3 மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன் மக்களே. ஆ, இவங்க 3 மணிக்கு எழுந்திரிச்சாங்க. ஏன்னா 4 மணிக்கு எழுப்பினாங்க, தச்சு மட்டும் 6 மணிக்கு. இதெல்லாம் அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இவ்வளவும் தீனி. போகிற வழியிலேயே வாங்கி ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. போகிற வழியில் சாப்பிட்டுட்டே போகணும்லங்க, அப்புறம் சும்மாவே போக முடியும். வண்டியை நிறுத்தி நிறுத்தியாக சாப்பிட முடியும். இதெல்லாம் என்னங்க தப்பா? வெயில் எப்படி அடிக்குது பார்த்தீங்களா? சூப்பராக வச்சுங்க ஆனால் வண்டி விட்டேன். ஆனால் இன்றைக்கி அப்பாவும் பிள்ளையும் அவங்களுக்கு பிடிச்ச பாட்டாக போட்டுட்டு ஆட்டம் போட்டது இருக்க பாருங்க. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இங்கேயே ஆட்டங்க. தச்சு அரை தூக்கத்துலேயே பாட்டு போட ஆரம்பிச்சு தான் ஆற ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் 6:30 தாங்க. ஆனால் நல்ல வெயிலுங்க. ஆமாங்க, சூப்பராக. ஆனால் நல்ல வெயில். வண்டி ஓட்டுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா ஹில் ஸ்டேஷன்ஸ் மாரி பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கே. வியூஸ் எல்லாம் இந்த மலை, அங்கே ஒரு மலை தெரியுது பாருங்க, அது வந்து கொடைக்கானல்னு சொன்னாங்க. இந்த மலை இல்லைங்க, அதுக்கு பின்னாடி தெரிஞ்சதுங்க. இந்த மலை இல்லை. நான் எப்பயுமே வந்து இந்த இதுக்கு போகிறதுக்கு, பழனி போகிறதுக்கு வந்து இந்த இடையங்கோட்டை வழியாக தான் போவேன். இந்த பலப்பட்டி இடையங்கோட்டை வழியாக போவேன். அந்த ரூட் வந்து ஓட்டுனா நீங்கள் ஒரு டைம் போகல அப்படின்னா ஒரு டைம் போய் பாருங்கள். ரோடு நல்லா சூப்பராக இருக்கும். ரோடும் சூப்பராக இருக்கு. வண்டி ஓட்டுறதுக்கும் சரி நல்லா இருக்கும். நம்ம வேடிக்கை பார்த்துட்டு போகிறதுக்கு நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. கிளைமேட்லாம் எப்படியோ அவங்க பிளான் பண்ணபடி இல்லாமல் எப்படியோ பழனி கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. அது ஏன் லேட் ஆச்சுனாங்க, ஒரு ரொம்ப முக்கியமான இடத்துக்கு நாங்கள் போயிருந்தோங்க. அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்னு சொல்லலாம். போகிற வரையுமே எங்களுக்கு தெரியல. ஆமாம், அது அதிசயமான மூமெண்ட்னு கூட சொல்லலாம். ஏன்னா அது எதிர்பார்க்கல, அது நடந்துச்சு. எப்படியோ தச்சு பார்த்தீங்கன்னா தூங்கிட்டாங்க மொட்டை அடிக்கும் போது. அதனால பிரச்சனை இல்லாமல் மொட்டை அடிச்சிட்டோம். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும். ஃபர்ஸ்ட் மொட்டைக்கு அவ்வளோ அழுகுங்க. எங்கள் அண்ணனுங்கெல்லாம் பிடிச்சிக்கிட்டாங்க. நான் அந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நாளைக்கு போடுறேன். ஆமாம், இது 2வது மொட்டைங்கிறனால என் மட்டிலே உட்கார வச்சு அடித்தாச்சு. நல்ல வேலை தச்சு நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அது பட்டா அழகாக தூங்குனுச்சு. இந்த பக்கம் இந்த பக்கம் லைட்டாக திருப்பணும், தண்ணி இண்டி தெளிக்காமல் அதனால் அடித்து முடிச்சாச்சு. அடித்து முடிச்சிட்டோங்க. வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பழனி மலைக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா குட்டிக்கு போகிற மொட்டை போட்டாச்சு. இதுதான் நான் சொன்ன சம்பவம். ஹாய். சரிப்பா, இப்போ தான் நடக்க ஆரம்பித்து இன்னும் ஏறவே இல்லை. இப்போ தான் மேலே ஏறி வந்தோம். உடனே 2 பேரும் முடியல அப்படின்னு உட்கார்ட்டாங்க. இப்போ அப்புறம் தான் இவங்களை வச்சு நான் மேலே வேறு ஏறணும். பார்ப்போம், நிறையா இருக்குது போல இன்னைக்கு. திருவாங்க மக்களை போகலாம். இல்லை பார்த்தீங்கன்னா தச்சு இருந்துக்கிட்டு ஒவ்வொரு வருஷம் ஏறும்போது, அதாவது அந்த படிக்கட்டில் ஒரு வருஷம் திரும்புறோம்லங்க, அந்த ஒவ்வொரு இடத்துல திரும்பும்போது எங்கள் யாராவது ஒருத்தர் மாற்றிக்கணும். மாற்றாட்டி அதாவது நான் பார்த்து தூக்கணும், அவங்க அம்மா பார்த்து தூக்கணும், அப்படி இல்லாட்டி உடனே அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. சரியான கம்பெனியாக இருந்துச்சுங்க அந்த இடம்லாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மலையோட பாதியிலே வந்து சர்ப விநாயகர் கோயில், அப்புறம் இடும்பர் கோயில், அப்புறம் குமரவடிவேலர் கோயில் இருக்காங்க. நீங்கள் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம மேலே ஏறலாம். இந்த வடிவேல் சாரி விவேக் சார் வந்து ஒரு கமெண்ட்டில் சொல்லுவார், ஏன்னா நீ நானும் ஒன்று முன்னா தானே ஓடி வந்தோம், நான் மட்டும் எப்படி இருக்கேங்கிற மாதிரி இங்கே பாருங்களேன். அவங்கள பாருங்கள், வேர்த்து ஊற்றிருச்சு அவங்களுக்கு. நான் பாதி மலை தான் ஏறி இருக்கோன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே அவங்களுக்கு வேர்த்து ஊற்றிருச்சு. இல்லை எங்கள் மொட்டை பாஸ் வேறு டார்ச்சர் தாங்க முடியல. ஏறிட்டுருக்கோம், சீக்கிரமே மேலே போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறோம். எப்படியோ மக்களே ஒரு வழியாக மேலே ஏறி முக்காவாசி தூரம் வந்தாச்சு. இந்த வியூ பாயிண்ட் பாருங்களேன், குட்டி குட்டி குட்டியாக அழகாக இருந்துச்சு பாருங்கள். இதுக்காக தான் இந்த கிளிப்பிங் எடுத்தது. தச்சு வச்சு 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 செஞ்சிருச்சுங்க ரெண்டு பேர்த்தையும். அம்மா பாதி அப்பா பாதியும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பாதி பாதியை தூக்கிட்டு மேலே வந்தாச்சு ஒரு வழியாக. அட முக்காவாசி 1.5 மணி நேரம் ஏறி இருக்கோம். 11:15 பேர ஆரம்பித்தோம், 12:25 இப்போ ஏறியாச்சு. இப்போ குட்டியை பார்த்தீங்கன்னா பயங்கர கும்பல் இருக்குது. பார்த்துட்டு சாமியை பார்த்து வரதுக்கு லேட்டாகனு நினைக்கிறோம். பார்ப்போம் போய் என்றைக்கும் கும்பலாக இருக்கா கம்மியாக இருக்கா அதில் போய் பார்க்க வேண்டியதுதான். நாங்கள் முதல்ல அந்த 100 ரூபா டிக்கெட் அந்த மாதிரி ஏதாவது டிக்கெட் எடுத்து தான் போகலான்னு நினச்சோம். அப்புறம் தான் அங்கே ஒருத்தர் சொன்னார், இல்லைப்பா இல்லை இலவச தரிசனத்திலே போங்க, அதிலே ஈஸியாக போயிடலாம் அப்படின்னா சொன்ன மாதிரி அதில் போனோம். அங்கே கொஞ்சம் சீக்கிரமே போயிட்டோம். கோயில் முழுக்க ஏதோ கட்டட வேலை நடந்துட்டுருக்காரு இருக்குது. இங்கே பார்த்தா சாரம் கட்டியிருக்காங்க. எனக்கு இந்தமாரி பெரிய கோயில்களில் இந்தமாரி கும்பலான கோயில்களில் எனக்கு கொஞ்சம் பிடிக்காது. இல்லைன்னா ரொம்ப மனசு கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த தூண்களில் இல்லை எல்லா இடத்தையும் நம்ம போய் சுற்றி பார்க்க முடியாது. அதனால் நிறைய சிற்பங்கள் நம்மளால் பார்க்க முடியாது. கோயில்கள் அப்படிங்கிறது வந்து கடவுள்களோட இருப்பிடங்கிறதுக்காக மட்டும் இல்லை, ஆன்மீகத்துக்கு மட்டும் இல்லை, நம்மளோட நாகரிகத்தையும் நம்மளோட கலாச்சாரத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு இடங்க. அங்கே அங்கே பார்த்தோம்னா
பார்த்தோம்னா தூண்களில் செதுக்கியிருக்க சிலைகள் எல்லாமே நம்மளோட கதைகளில் தான் சொல்கிறது. அப்புறம் பார்த்தோம்னா நான் எப்படியோ அந்த முருகனோட தரிசனத்தை பார்த்துட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா நம்ம கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்பாங்க, இல்லை பார்த்திங்கன்னா நம்ம கோபுரம் தெரியும். அதுக்கு பின்னாடி பாருங்களேன் நம்மளோட வானம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கோபுரத்தில் பார்த்தோம்னா ஒரு பக்கம் முருகன் வந்து ஆண்டி குளத்தில், இன்னொரு பக்கம் பார்க்குறப்ப மயில் வாகனத்து மேலே ஆறுமுகமாகவும் காட்சி தருவார். இது ரொம்ப நல்ல அழகான விஷயம், நல்லாயிருக்கும் பாருங்களேன். உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆண்டிக்குளம், அந்த பக்கம் பாருங்களேன் மயில் மேலே ஆறுமுகத்தோடு காட்சி தராரு. முன்னாடி சொன்ன மாதிரி தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், வானம் ரொம்ப அழகாக இருக்கும். பழனி வந்தால் இன்னொன்று பார்க்கக்கூடிய இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து போகர் சன்னதிங்க. ஏன்னா போகர் தான் இந்த நமக்கு முருகனையே கொடுத்தவர், இந்த இடத்துல மோகன சிலையை உருவாக்கி கொடுத்தவரே அவர் தான். 9 விஷங்களை வச்சு ஒரு மருந்தை உருவாக்க முடியும்னு கண்டுபிடிச்ச விஞ்ஞானி அவர் வந்து வெறும் சித்தராகவோ இல்லை ஒரு ஆன்மீகத்துக்குள்ளேயோ இல்லை ஒரு மதத்துக்குள்ளேயோ கொண்டு வர்றது நம்மளோட முட்டாள்தனம். அவரை பார்த்திங்கன்னா ஒரு விஞ்ஞானி தான் சரிங்களா. அதனால் பழனி வரவங்க கண்டிப்பாக போகரையும் சந்திச்சு போகரோட சன்னதிக்கும் போயிட்டு போங்க. எப்படியா மக்களே தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சது, என்ன தரிசனம் சரியாக வந்து அதாவது என்ன அலங்காரம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நல்ல தரிசனம், நிம்மதியாக பார்த்தோம் சாமியை. சரி, நம்ம மேடம் குட்டி மேடம் மொட்டை மேடம் இருக்காங்க, அவங்க எப்படியோ எந்த மேலே ஏறுமோ முடிச்சிருந்தாங்க, இங்கே பாருங்க கீழே வந்ததும் முடிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா பொம்மை வாங்கணும், திருப்பி சாமி பார்க்க போகும்போது கரெக்டாக தூங்கிட்டாங்க, கரெக்டாக சாமியை பார்த்துட்டு வந்துட்டு கீழே வரும்போது முடிச்சுக்கிட்டாங்க. எப்படியோ நல்லா முடிஞ்சது, கிளம்பியாச்சு. நன்றி, வணக்கம். எல்லா வேலையும் முடிஞ்சுதுங்க, முடிஞ்சிட்டு இப்போ தான் வண்டி எடுத்து கரூருக்கு வந்துட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், இவங்களை பாருங்கள், மொட்டை பாஸ். இப்போ தாங்க இவங்க சிரிக்கிறாங்க, ஆனால் இன்னும் அவங்க அப்பா எங்களுக்கு சாப்பாடு வாங்கி தந்தாங்க. அப்பாவும் பொண்ணு மட்டும் ஜூஸு இதெல்லாம் குடிச்சிட்டு வராங்க. சாப்பிடல, இனிமேல் போய் சாப்பிடுவோம், ரொம்ப டயர்டாக இருக்கும். போயிட்டு இருக்கோம் இப்போ தான் வீட்டுக்கு. இன்னும் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் கரூர் ரீச் ஆகிடுவோம். வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம், கொஞ்சம் திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம். அந்த குட்டீஸ்லாம் இருக்காங்க வீட்டில், அவங்களுக்குலாம் வந்து இந்த பொம்மை அப்புறம் வீட்டில் இருக்க லேடிஸ் வளையல் இதெல்லாம் வாங்கணுங்க. அதனால கொஞ்சம் லேட்டாக இறங்கிட்டோம், 2:30 இறங்கிட்டோம் சாமி கும்பிட்டு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால ஆனால் எப்படியோ வச்சு முருகன் கடைசியில் வரப்போ தச்சு அவங்க கையிலே கொடுத்தாரு. போகும்போது கூட மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு போனால் வரும்போது மேடம் மட்டும் தான் தூக்கிட்டு. ஆமாங்க, கண்டிப்பாக நான் மட்டும்தான் தூக்கிட்டு வந்தேன். வரும்போது என்னை விட்டு போகவே இல்லை, அம்மா அம்மா அம்மானு சொல்லி ரொம்ப அழுதுருச்சு. ஆனால் இன்றைக்கி என்ன ஒரு ஹாப்பின்னா பாப்பா வந்து மொட்டை அடிக்கும் போது அழுகல, அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. எங்களுக்கு தூங்கிருச்சு, ஃபஸ்ட் மொட்டைக்கும் இப்படியே தான் அழுது அழுக. அதே மாதிரி நாங்கள் ஃபுல் டே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஒரு 6:30 வீட்டுக்கு வந்துட்டாங்க. அல்டிமேட் காமெடி என்ன, தச்சு வரவெல்லாம் நல்லா தூங்கிட்டான், வீட்டுக்கு வந்து தூங்கவே இல்லை. எங்களால் ஃபினிஷிங் வீடியோ கூட எடுக்க முடியல, அந்தளவு டயர்டு. தூக்கம் வந்துச்சு, நாங்கள் தூங்க ஆரம்பிச்சிட்டோம். சரிங்க மக்களை, இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.